ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ரெயின்போ ட்ரீட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் நம்ம எல்லாத்துக்கும் தேவைப்படுற மாதிரி சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சிக்கன் இல்லை மீன் பொரிக்கும் போது சில டைம் அதில் மசாலா ஒட்டாமல் வெள்ளையாகவே இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. எவ்வளோ நேரம் ஊற வச்சாலும் சிக்கன்லேயும் மீன்லேயும் மசாலா சில டைமில் ஒட்டவே ஒட்டாது. அதுக்கு காரணம் அதில் எக்ஸஸாக இருக்கிற தண்ணி தான். அந்த தண்ணியை எப்படி நம்ம கம்ப்ளீட்டாக வடிக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய வடிகட்டி எடுத்துகிட்டு சிக்கனையோ ஃபிஷ்ஷையோ நம்ம இதில் வச்சுட்டு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சிரும். இதில் உள்ள தண்ணியெலாம் கம்ப்ளீட்டாக வடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்து ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது இதில் உள்ள மசாலாலாம் உதிராமல் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சிக்கனோ ஃபிஷ்ஷோ ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து டிப் நம்பர் 2, டெய்லி காலையில் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இருக்கும். அதில் இஞ்சி ஏலக்காய் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தீங்கன்னா இஞ்சி ஏலக்காய் போட்டுலாம் டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு காலையில் உங்களுக்கு டைம் இருக்காது. நமக்கு டைம் கிடைக்கும் போது இஞ்சியை நல்லா தோல்சி விட்டு இஞ்சியும் ஏலக்காயும் இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் பண்ணி கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது 4-5 நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதிலிருந்து இந்தளவு எடுத்து 2 கப் டீக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டிப் நம்பர் 3, லெமன் சில டைமில் ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதிலேருந்து ஜூஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது 1-2 பழம் ஜூஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கீழே தரையில் உருட்டிட்டு நம்ம புழிஞ்சோன்னா சாஃப்டாயிரும். நிறையா பழம் ஜூஸ் எடுக்கணும்னா இந்த மாதிரி மெத்தடில் பண்ணால் நிறைய டைம் எடுக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பவுலில் நல்ல சூடான தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமனை போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் அந்த சூடான தண்ணியிலேயே இருக்கிற மாதிரி விட்டுருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் லெமன் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்து டிப் நம்பர் 4, சுகர், வெல்லம் இந்த மாதிரி இனிப்பான பொருட்களில் நம்ம எங்கே வச்சாலும் கிச்சனில் எறும்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வராமல் இருக்க என்ன பண்ணணும்னா 3 ஏலக்காய் 3 கிராம்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம சுகருக்குள்ளே போட்டு வச்சிட்டோன்னா எறும்பு வரவே வராது. அதே மாதிரி ப்ரௌன் சுகரு இல்லைனா வெல்லம் நீங்கள் பொடிச்சு வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சுகரையும் இந்த வெல்லத்தையும் நம்ம காஃபி டீக்கோ இல்லை வேறு ஏதாவது ஸ்வீட்டுக்கு யூஸ் பண்ணும்போது அதோடய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து டிப் நம்பர் 5, நம்ம ஃப்ளாஸ்கில் டீ காஃபி பால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ தான் வாஷ் பண்ணாலும் அதோடய ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி எந்த ஸ்மெல்லும் வராமல் இருக்க என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்து அது இந்த மாதிரி சுருட்டி இந்த ஃப்ளாஸ்க்குள்ளே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம டிஷ்யூ உள்ளே போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கு இல்லைன்னா ஒரு கரண்டியை வச்சு உள்ளே உள்ள ஈரத்தெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். நல்லா தொடச்சதுக்கப்புறம் 3-4 ஏலக்காயை இந்த ஃப்ளாஸ்கில் போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி போடுறதுனால நம்ம ஃப்ளாஸ்க்லேருந்து எந்த ஒரு பால் கவுச்சி எந்த ஸ்மெல்லுமே இதில் வராது. ரெண்டாவது என்னென்னா நீங்கள் நார்மலான டீ இதில் ஊற்றினாலும் அது ஏலக்காய் டீ மாதிரி உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 6, பாதி லெமன் யூஸ் பண்ணிவிட்டு மீதி லெமனை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது மேலே உள்ள இடம்லாம் காஞ்சி போயிடும். அந்த மாதிரி காயாமல் இப்போ தான் நறுக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் எடுத்துகிட்டு இதை டைட்டாக சுற்றி வச்சிடணும். இப்படி பண்ணும்போது இந்த லெமன் வந்து 1 வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே இருக்கும். லெமன் மட்டும் இல்லை, எந்த ஒரு வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸையும் சரி நம்ம பாதியாக கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பழத்தை இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் சில டைமில் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி டைமில் மீதி இருக்கிற வெஜிடபிள்ஸை ஒரு பிளேட்டில் வச்சு இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த டிப் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்புக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 7, நம்ம சமைக்கிறது எந்த அளவுக்கு சுத்தமாக சமைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம சமையல் செய்த பாத்திரமும் சுத்தமாக இருக்கணும். அதை கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஸ்பாஞ்சையும் மாதத்தில் 1 தடவை சேஞ்ச் பண்ணிடணும். அட்லீஸ்ட் 2 நாளைக்கு 1 தடவை நம்ம இதை வாஷ் பண்ணணும். இந்த ஸ்பாஞ்சையும் இந்த ஸ்க்ரப்பரையும் நம்ம சரியாக வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணலைன்னா இதிலேருந்து ஒரு பேர்ட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அதை வச்சு நம்ம பாத்திரம் கழுவும் போது நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சின்ன விஷயந்தான், நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எண்ணெய் லிக்விட் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க.
இந்த லிக்விட் கரையிற அளவுக்கு கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்க்ரப்பரையும் இந்த ஸ்பாஞ்சையும் இதில் போட்டு இது மூழ்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா புழிஞ்சி எடுத்து காய வச்சுருங்க. இது தெரியாதவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப்புக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 8, வாழைப்பழம் நம்ம நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரத்திலே கருப்பாயிடும். அந்த மாதிரி கருப்பாகக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது, ஏசி ரூமில் வாழைப்பழத்தை நம்ம வைக்கக்கூடாது. அதிக குளிர் அந்த தோலில் படும்போது சீக்கிரம் கருப்பாயிடும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் எடுத்து இதோட காம்பை வந்து டைட்டாக சீல் பண்ணிடணும், காற்று போகாத அளவுக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது 6-7 நாள் வரைக்கும் வாழைப்பழம் ஃப்ரெஷ்ஷாகவே நல்லாயிருக்கும். அதுக்கு மேலேயும் நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா தோலை உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மாதம் வரைக்குமே இது கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.